அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பாப்புக்குட்டி சேனல். இன்றைக்கி சேனலில் எங்கள் ஊர் கூட தான் ஒரு விழா லாக் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். வாங்க அந்த போய் பார்க்கலாம். இந்த பாருங்கள் செட்டிங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. தர்கா பார்த்தீங்களா, செட்டிங்கோட லைட் செட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணி ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு நாள் நடக்கும் எங்கள் ஊர் கூடு, பகல்கூடு ராக்கூடுன்னு ரெண்டு நாள் நடக்கும். வெளியூர்லேருந்துலாம் நிறைய மக்கள் வந்துட்டு போவாங்க, அதனால் நிறைய நல்லா விமர்சனமாகவே எங்கள் ஊர் கூடு நல்லா ஜேஜே நடக்கும். பாருங்கள், போன வருஷத்தோடு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சின்னு சொல்லுவேன். போன வருஷம் கொரோனானால அவ்வளோவா நிறையா செட்டிங் இதெல்லாம் பண்ணலை, இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே செஞ்சுருந்தாங்க. இந்த பாருங்கள், தெடல் கடைகள் போட்டிருக்க தெடலுக்கு போயிட்டோம். இது சந்தனக்கூடு விழான்னு பெரிய பேனர் வச்சுருந்தாங்க. இந்த தெடலில் வந்து ரெண்டாக பிரித்து ஒரு பக்கம் ராட்டனமும் ஒரு பக்கம் கடைகள் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கடை இருக்க பக்கத்துக்கு இறங்கிட்டோம். இங்கே 200-250 கடை மாதிரி போட்டிருந்தாங்க. போதக்குடி ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு பெரிய பேனர் வச்சுருந்தாங்க லைட் செட்டிங்கோட, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வருஷம் தான் முத முத வச்சுருந்தாங்க. இந்த கடைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜாமான் வச்சுருந்தாங்க. இந்த செராமைக்கு உப்பு தக்கர் ஜக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மக்கள்லாம் சந்தோஷமாக வந்து வாங்கிட்டு போனாங்க. நிறையா கெஸ்ட்லாம் வருவாங்க, வெளியூர்லேருந்துலாம் நிறையா மக்கள் வருவாங்க இந்த கூட பார்க்குறதுக்குண்டே. ஏன்னா இந்த நிறையா கடைங்களை இந்த கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. எல்லா ஜாமானும் இங்கே கிடைக்கும். நம்ம இங்கே என்ன தேவைப்படுற ஜாமான்லாம் நம்ம வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக் பாருங்கள் பிளேட்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் நிறையா கடை போட்டிருந்தாங்க. கிளாஸ் ஐட்டம் இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் நாங்கள் வாங்கினோம். 3-4 செட்டு வச்சுருந்தாங்க, 6 பீஸ் கொடுக்குறாங்க ஒரு செட்டுக்கு. இது செராமிக்லேயே பாருங்கள் டிசைன் டிசைனாக பெரிய மக்கு சிறிய மக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காஃபி லவர்லாம் அந்த மாதிரி மக்கில் குடித்தா சூப்பராக இருக்கும். இது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அம்மா சொன்னாங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிளாஸில், ஸோ நாங்கள் கிளாஸ் தான் வாங்கினோம். இந்த பாருங்கள் இது ஒரு மாடல். எது வாங்குறதே தெரியல, எல்லாம் ஆளுக்கு ஒரு மாடல் எடுத்துக்கிட்டு எது எடுக்கலாம்னு பார்த்துருந்தேன். பாருங்கள் குட்டியாக ஹேட் பேக்கு, இது பெருசு சின்னதில் 3 சைஸ் வச்சுருந்தாங்க. இது மேகிலாம் கிண்டி மேசையில் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேபிளில் வைக்கலாம். இட்லி சாம்பார் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு செட்டாக வைக்கலாம். இந்த பாருங்கள் கூடைங்கள்லாம் கூட அழகாக இருந்துச்சு. நம்ம அசசரிஸ்லாம் வாங்கியில் அழகாக போட்டு வச்சுருக்கலாம், டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பாருங்கள் ஜூஸ் ஃபில் பண்ணுற மாதிரி பைப்போடு வச்சுருக்கு, டேப்போடு. நம்ம மேசையில் ஜூஸ் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா பார்ட்டி டைமில் பசங்க அழகாக குடிச்சு குடிச்சிக்குவாங்க. அது மாதிரி ஜம்ஜம் தண்ணி நம்ம வைக்கலாம். இந்த பாருங்கள் ஜிமிக்கி லவ்வர்ஸ்க்குலாம் பாருங்கள் எத்தனை வகையான ஜிமிக்கி, பார்க்கவே சான்ஸே இல்லை. சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. ஒன்று ஒரு ஒரு ரேட்டில் அந்த கார்ட்லேயே ப்ரிண்ட் பண்ணி எழுதியிருந்தாங்க என்ன ரேட்டுன்ட்டு. இங்கே நிறையா லேடிஸ் கூட்டம் தான் நின்றுச்சு. காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்கள்லாம் இந்த ஜிமிக்கி தான் வாங்கிட்டு நின்றாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன். நாங்கள் கொஞ்சம் முன்னரே போனதுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை. நாங்கள் நிற்க நிறையா கூட்டம் வந்துருச்சு. இந்த பாருங்கள் இதெல்லாம் ஸ்டீல் ஜாமானுங்க. இது நல்லா பெருசாக இருந்துச்சு, நல்லா மாவுலாம் நிறையா போட்டு பிசையிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கிளிக்கிளிப்பை பார்த்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் தான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கிளிக்கிளிப்பை வாங்குகிறோம். 3-4 மாடல் வச்சுருந்தாங்க. நிறையா பொம்மைங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருந்தாங்க. குட்டீஸ்லாம் அழிச்சிட்டு வந்தால் எல்லாம் வாங்கிக்குவாங்க. இந்த காய்கறி கட் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க, அது கட் பண்ணி காட்டுறாங்க இந்த மாதிரி மாடலில் கொட்டும் அப்படின்ட்டு. இந்த பாருங்கள் புதுசாக பலூனில் வந்து லைட்லாம் போட்டுருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. அமந்த எரியதை பார்த்தா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஹார்ட் ஷேப்லாம் இந்த ட்ரேலாம் இப்போ வந்து புது மாடலாக கொண்டு வந்திருந்தாங்க. கோல்டன் ட்ரே, அப்புறம் வந்து சில்வர் ட்ரே, இந்த மாதிரி சின்னது பெருசு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் மாடல் மாடலாக வச்சுருந்தாங்க. ரவுண்ட் ஷேப்பு ஒரு கூடை மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க, சின்னது பெருசுலாம். அப்புறம் இதுலேயே கோல்டு கலர்லேயே பாக்ஸ் மாதிரி ஸ்கொயரு ரவுண்ட் ஷேப் இப்படியெல்லாம் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பேங்கிள்ஸு, கிளாஸ் பேங்கல், மெட்டல் பேங்கல், அப்புறம் த்ரெட் பேங்கல் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த பிளெயின் கிளாஸ் பேங்கல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ நம்மலாம் 80 கிட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக பேங்கிள்ஸ் இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் போடுவோம். இப்போ தான் நிறையா மாடல் வந்துச்சு, அப்போலாம் அந்த கிளாஸ் பேங்கல் தான் எல்லாருமே போடுவாங்க.
யார் யாருக்கு இந்த கிளாஸ் பேங்கல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். அப்போ சாரிக்கு மேட்சாக கிளாஸ் பேங்கல்ஸ் தான் போடுவாங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டம்லாம் நிறையா வந்துருக்கு. சின்ன பிள்ளை குட்டீஸ்க்கெலாம் கூட வச்சுருக்காங்க செட்டாக, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் மாடல், டிஃப்ரெண்ட் ஸ்டோன் மாடல், மல்டி கலர் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸ்டோன் கிளிப்பு, அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஐட்டம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸ்டோன் கிளிப்பு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. அந்த தக்காளி முட்டையெல்லாம் வந்து நம்ம இல்லை அப்படியே சொருவு மாதிரி சொருவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரா மாதிரி. அது மாதிரி கூடையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான். நம்ம தக்காளி சாஸு, தக்காளி இதெல்லாம் வச்சு ஒரு பக்கமாக வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் நிறைய இடத்த அடைக்காது, பிளேஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் மிச்சமாகும். இந்த மாதிரி நிறைய நல்ல ஜாமான்லாம் இருந்துச்சு, இங்கே கலர் கலராக வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாண்ட்லாம் பாருங்கள், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருந்தாங்க. பால்வெடி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க, நல்லா கலர் கலராக எல்லா கலருமே வச்சுருக்காங்க. அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா பாருங்கள், சூப்பராக பொரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சுட சுட பார்க்கக்குள்ளேயே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. யாருக்கெல்லாம் காலிஃப்ளவர் பக்கோடா பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம், ஆளுக்கு ஒரு கப் சாப்பிட்டோம், அப்புறம் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டோம். அப்புறம் நிறைய கடை சாப்பிட்ற கடை போட்டிருந்தாங்க, பானிபூரி அந்த மாதிரிலாம். அப்புறம் இங்கே கொஞ்சம் நல்ல ஐட்டம்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த கடையில் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கினோம். இந்த மெஷரிங் கப்லாம் பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இந்த டேப்பில் மாற்றுறது, தண்ணி ஊற்றுறது, சால்ட்டு போட்டு வைக்கிறது, அப்புறம் நல்ல ஐட்டம்லாம் நல்ல நல்ல ஜாமான்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் காப்பரில் அந்த முட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது, அப்புறம்ல வந்து தோசை தப்பா அந்த மாதிரி பிரேஃபேனு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ சிலிக்கானில் வச்சுருந்தாங்க. குக்கி கட்டர்லாம் கூட நாங்கள் எடுத்து பார்த்தோம். இந்த இருக்குது பாருங்கள், குக்கி கட்டரு ஹார்ட் ஷேப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். அதை ஸ்பேச்சிலாகவும் ப்ரஷ்ஷும் வச்சுருந்தாங்க. இந்த எல்லோ கலரில் அந்த சூப் கப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மோர் கடையிறது நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. அந்த சப்பாத்தி கட்டை, அப்புறம்ல காய்கறி செதுக்கிறதே டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டி குட்டி ஸ்பூன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சில்வர் ஸ்பூன்லாம் அந்த கப்பும் நல்லா ஸ்ட்ராங்னு சொல்லுவேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொன்னாங்க. இந்த கடையில் நல்லா கொஞ்சம் ஐட்டம்லாம் நல்லா ஒர்த்தான ஐட்டம் சொல்வேன், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்தாங்க, இந்த கடையில் குறைச்சியும் கொடுத்தாங்க. இந்த பிரியாணி வடிகட்டுறது தான் வாங்கினோம், இது தான் நாங்கள் வாங்கினோம். அப்புறம் சில்வரில் உள்ளதும் காட்டினாங்க. இது ரெண்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கண்டு. நான் கூட இது கொஞ்சம் திருப்பிடிக்கும் வீணாக போயிடும் நான் சொன்னேன், இது இல்லை இல்லை இதெல்லாம் திருப்பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட் கொடுத்தாங்க. ஒட்டி பாருங்கள், காந்தம்லாம் ஒட்டி பாருங்கள், ஒட்டா அப்படின்ட்டு. அது ஒட்டலை, ஒட்டா கட்டி வந்து அது வந்து திருப்பிடிக்காது அதனால் வந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது தான் வாங்கினோம். இந்த சிலிக்கானில் வந்து கப் கேக் மோல் வச்சுருந்தாங்க, கலர் கலராக வச்சுருந்தாங்க. நம்ம குட்டி குட்டியாக கப் கேக் செய்யலாம். நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க இங்கே. நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் நம்ம பார்த்து ஆன்லைனில் பார்க்குற ஜாமான்லாம் இங்கே இருந்துச்சு. இது பாருங்கள், சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே மெஷரிங் கப்பு இதுவும் வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் பாருங்கள், தேங்காய் சுரண்டுறது அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து தாளிக்கிறது நம்ம சாயாமல் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு, இது ஒன்று வாங்கினோம். அடுப்பில் அப்படியே நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே தேவையில்லை, அப்படியே வச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த சட்டிலாம் பார்த்துட்டு இருந்தோம், பெருசுலன்னு சின்னது வரைக்கும். இது நல்லா பெருசாக இருக்குன்னு பார்த்தோம். இதுக்கு மாவு பேசையெல்லாம், காய்கறி கீரையெல்லாம் கழுவிக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் நிறையா துணிமணி கடை போட்டிருந்தாங்க. ஹிஜாப்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டாப்ஸு, நைட்டி, பேண்ட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. குட்டிலாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. புர்காலாம் வேறு வச்சுருந்தாங்க. ஹிஜாப்லாம் நல்லா ஸ்டோன் உள்ளது எல்லாம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருந்தாங்க ஹிஜாப்பு. நல்ல கலர்லாம் டார்க் கலர்ஸாக வச்சுருந்தாங்க.
இங்கே நல்லா கூட்டமாக இருந்துச்சு. இதே ஹிஜாப் கடையை ஒரு நாலஞ்சு கடை போட்டிருந்தாங்க. இந்த இதெல்லாம் நைட்டிக்கு போடுற மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதெல்லாம் இது ஓப்பன் பண்ண நம்மளுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க, இல்லை கலர் கேட்டால் கலரும் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டேங்கிறாங்க. எது உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள், நான் பிரித்து காட்டுறேன்னு சொல்கிறாங்க. நிறைய கலர் வச்சுருந்தாங்க, எது எந்த மாடல் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிங்கன்னு சொன்னாங்க. நல்லா காட்டன் உள்ளது, காட்டன் மிக்ஸு அந்த மாதிரின்னு வச்சுருந்தாங்க. நைட்டிக்கு போடுற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த காட்டன் ஷால் பாருங்கள், நல்லா சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே லைட்டாக பூ போட்ட மாதிரி இந்த பிளாக் ஷாலும் சூப்பராக இருந்துச்சு. எது எடுக்கிறதுனே தெரியல, நல்லா கூட்டமாக வேறு இருக்கா. எல்லாம் காட்டுறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எது எடுக்கிறதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த ப்ளூ கலர் நான் விரிச்சிருந்தேன்ல, அதுதான் ஒன்று எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேறு கலர் கேட்டால் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க. இது நல்லா சிம்பிளாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீட்டாக இருக்கும் போட்டிருந்தா. தலைக்கிட்டின மட்டும் லைட்டாக ஒரு கல் வச்ச மாதிரி வருது, நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக நிறையா கல் இல்லாமல் அங்கங்கே பூ பூவாக வச்சு ஓரத்துக்கு மட்டும் கல் வச்சுட்டு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓரத்தில் இது தலைப்பக்கம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தலையில் போட்டிருந்தோம்னா நல்லா தலையில் போட்டு பின் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு மாடல். இதில் பாருங்கள் ஸ்டார் ஸ்டாராக தொங்குது. இது பிளாக் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்காங்க. நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. இது இந்த ஷால்லாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம நைட்டிக்கெலாம் போட்டுக்கலாம். புர்காக்கும் பின் பண்ணி போட்டு போனால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எந்த கலர் பிடிக்குதோ சொன்னீங்கன்னா நான் இங்கே எடுக்கிறேன்டா ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. எல்லாத்தையும் பிரித்து போட மாட்டேங்கிறாங்க. இந்த ஒயிட் ஷால் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இந்த ப்ளூ தான் நான் எடுத்தேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். சின்ன சின்ன ஸ்டோன் வச்சு இந்த ஒயிட்டும் நல்லா இருந்துச்சு, கிளாத்து நல்லா இருந்துச்சு. நான் ஒயிட் நான் வாங்கலை, ப்ளூ தான் எடுத்தேன். இந்த பாருங்கள் இயர்ரிங்ஸ்லாம் டெய்லி யூஸ்க்கெலாம் போட்டுக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே மாடலும் வச்சுருந்தாங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நல்லா அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் இருந்துச்சு. டெய்லி போட்டு போகிறதுக்கு காலேஜுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட்டாக வாங்கி கூட போட்டுக்கலாம். அழகாக இருந்துச்சு. ஸ்டோன் வச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இங்கேயும் ஹிஜாப்ஸ் இருந்துச்சு. இந்த பாருங்கள் சோக்கர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டோடு நெத்தி சுட்டியோடு செட்டாக வச்சுருந்தாங்க. இந்த மேலே நான் இப்போ ஓப்பன் பண்ணுறது வந்து 800 சம்திங் என்னமோ சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நெத்தி சுட்டி தொங்கலோட செட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொன்று ஒரு ஒரு ரேட்டில் சொன்னாங்க. நிறையா மாடல் வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு பார்க்கறதே. கோல்டு சில்வர் மல்டி கலர் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. லெஹங்காக்கெலாம் இந்த மாதிரி சோக்கர் போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு வந்து இயர்ரிங் கிடையாது, நெத்தி செட்டி நெக்லஸ் மட்டும்தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சோக்கர் போட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவும் 600 சம்திங் தான் சொன்னாங்க. அங்கேயே நிக்கிக்குள்ளேயே 5 o'clock ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கூட்டத்தினால என்னால் அவ்வளோவா கவர் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஷாலா எங்கள் ஊருக்கு கூட்டுக்கு அடுத்த வருஷம் வந்து நேரில் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் கூடு. இதோட இந்த லாக்கை நான் முடிச்சுக்கிறேன். இந்த லாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். Thank you for watching.